Hi guys, welcome back to our Hacker Gaming channel. Okay guys, இப்போ இருக்கிற நம்ம கான்ட்ரவர்சியை வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு என்ன கான்ட்ரவர்சி சீரியஸாக அப்டேட் ஆகியிருக்கு அப்படிங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆயிடுச்சா இல்லையா, ஸோ எதுக்கு பேன் பண்ணாங்க, ஸோ இதை ஒரு ரெண்டு கேள்விக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கப்பா. ஸோ வீடியோக்குள்ளே பொறுமை வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட பெல் ஐக்கனுக்காக சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிருப்பா. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வந்து ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் அப்புறம் ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் யூஸ்லாம் நீங்கள் உடனே உடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கேன்பா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கேன்பா ஃபஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்க ஒரு பொதுவான கேள்வி தான், ஸோ ப்ரோ ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆயிருச்சா இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு அஃபிஷியலான ஆன்சர் என்னது அப்படின்னா, ஸோ நோ நண்பா. ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து நம்மளோட கேம் வந்து பேன் ஆகவில்லை. ஸோ பேன் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேம் வந்து ஃபோனுக்குள்ளே வந்து அக்சஸ் ஆயிருக்காது. ஏன்னா வந்து டிக்டாக் பேன் ஆகும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஏகே வந்து ஆப் வந்து வச்சுருந்தோம், அதுக்காண்டிலாம் நம்ம ஆப்பை வந்து யூஸ் பண்ண முடியுமா? ஸோ யூஸ் பண்ண முடியாது, ஃபோன்லேருந்து தானாகவே வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போதைக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் மட்டும்தான் வந்து டிஸப்பியரன்ஸ் ஆயிருக்கே தவிர நம்மளோட இந்தியா சர்வரில் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் வந்து ஆகலன்பா. ஸோ அதை மட்டும் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆகலை. சரி ப்ரோ, எதுக்கு தான் ப்ரோ இந்த டிஸப்பியரன்ஸ், என்ன தான் ப்ரோ காரணம் அப்படின்னு ரெண்டாவது க்வெஸ்டின்ஸ்க்கு கேள்வி என்னது அப்படின்னா, ஸோ நம்மளோட கிராஃப்ட் ஆன் கம்பெனியான பப்ஜி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து நம்மளோட ஃப்ரீ ஃபயர் மேலே வந்து ஒரு அக்யூஸ்டனான ஒரு கேஸ் வந்து கொடுத்துருங்க லாஸ்ட் மந்த்து. ஸோ அதாவது வந்து என்னது அப்படின்னா, ஸோ நம்மளோட கரேனா ஃப்ரீ ஃபயர் வந்து எக்கச்சக்கமான ஐட்டம்ஸை வந்து நம்ம பப்ஜியை பார்த்து காவி பண்ணி வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அது மூலயமா நிறையா வந்து லாபம் அடைகிறாங்க அப்படின்ற ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட ஃப்ரீ ஃபயர் மேலே. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஏன் ப்ரோ அப்படி நம்ம நிறையா பேர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸோ ஒரு பப்ஜியும் ஃப்ரீ ஃபயர் வந்து ஓவராலஸ் வந்து ஒரு ஈக்குவலான ஒரு பேட்டில் கேம் தான். ஸோ அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, எது கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நிறையா வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து பெரிய அளவுக்கு போயிருக்காங்க. ஸோ மோஸ்ட் டவுன்லோட கேம் இன் 2020. ஸோ அப்புறம் நிறையா டவுன்லோட்ஸ் மோஸ்ட் டவுன்லோட கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு கொடு இந்த மாதிரி காரணத்தினால கூட கொடுத்துருக்கான். ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ரீ ஃபயர் மேலே கேஸ் கொடுத்துருக்கா அப்படின்னால வந்து அதனால வந்து இப்போதைக்கு வந்து ஒரு தற்காலிகமாக வந்து கூகுள்லேயுமே வந்து சாரி அதான் கூகுள் தான் அந்த நம்ம ப்ளே ஸ்டோர்லேயுமே வந்து ஆப் ஸ்டோர்லேயுமே வந்து நம்மளோட ஃப்ரீ ஃபயர் வந்து அதை வந்து டிஸப்பியர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு வந்து நம்மளால் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து பேன் ஆகலை. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும், டிஸப்பியரன்ஸ் தான் ஆயிருக்கே தவிர பேன் ஆகலை. ஸோ பேன் ஆயிருந்தா நம்ம ஃபோனுக்குள்ளே வந்து கேமே வந்து அக்சஸ் ஆகாது. ஸோ ஆனால் வந்து இப்போ அக்சஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆகலை. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அஃபிஷியலான அப்டேட் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆகலை. ஸோ இது வந்து அதாவது வந்து இப்போதைக்கு என்ன நடந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எந்த ஒரு நியூஸ் சேனலும் சரி ஸோ எதுவுமே சரி பெரிய அளவுக்கு வந்து எதுவுமே வந்து பேசிக்கல. ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டு கேள்விக்கு ஏன் பேன் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான். ஸோ பேன் வந்து ஆகலை, ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து கான்ட்ரவர்சினால் வந்து தற்காலிகமாக வந்து டிசப்பியரனாக இருக்கணும்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் பேன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கிடையாது. ஸோ சாமானியமாக வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் ஆகும் வந்து விட மாட்டாங்க. ஸோ ஓகேபா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ரெண்டு கேள்விக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக வந்து பதில் தெரிஞ்சிருக்கும். என்ன ப்ரோ நீயே சொல்கிறியா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நான் கூகுள் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் சர்ச் பண்ணி வாசிச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகேபா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட பெல் ஐக்கன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணிப்பா. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி வீடியோஸ்லாம் நம்ம போட்டுருக்கோம். ஸோ மறக்காம போய் செக் பண்ணிப்பாங்க. ஸோ ஓகேமா, நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை.